ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஹோப் எவரி இஸ் டூயிங் குட் அண்ட் வி ஆர் பேக் வித் அ நியூ யூடியூப் வீடியோ. அண்ட் டைட்டில் பார்த்தப்போ நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூசிங்காக இருந்திருக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த டைட்டில் வந்து சென்ஸ்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணிக்கலாம். அப்படி ஃபீல் பண்ண எல்லாருமே வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்படி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இட் வில் இட் மைட் ஆர் இட் வுட் மேக் சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஸோ யா, it is about a book called If He Had Been With Me by Laura Nolin. So let's say நம்ம வந்து ஒரு பார்க் ஆர் எங்கேயோ வந்து நடந்து போயிட்டு இருக்கோம். நடந்து போயிட்டு இருக்கப்போ சடனாக வந்து ஒரு புக் ஆர் சம்திங் வந்து நம்ம எடுக்கிறோம், ஒரு நோட் மாதிரி எதுவும் வந்து எடுக்கிறோம். அது எடுத்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் வந்து வச்சுருக்கோம். நம்ம ஓகே ஏதோ ஒரு தாட்டே இல்லாமல் வந்து நம்ம அதை எடுத்துட்டு நம்ம பேக்கில் போட்டோம். சடனாக ஒரு நாள் திருப்பி அந்த புக்கை வந்து அந்த புக் ஆர் நோட்டை வந்து நம்ம எடுத்து பார்க்குறோம். க்யூரியஸாக இருக்குது, அதுக்கிட்ட அதை வந்து வாசிக்கிறோம். வாசிக்கிறப்போ வந்து யூ ஃபீல் லைக் ஓகே இட்ஸ் அ கேர்ள்ஸ் ஜேர்னல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து இந்த புக்கை வந்து ரீட் பண்ணப்போ ஆஃப்டர் ரீடிங் இட் தட் இஸ் ஹவ் ஐ ஃபெல்ட் லைக் ரீடிங் சம் கேர்ள்ஸ் சம் டீனேஜ் கேர்ள்ஸ் ஜேர்னல். ஸோ யா, ஸோ நான் ஏன் அப்படி ஃபீல் பண்ணேன்றது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து இருக்காங்க. ஒன்று வந்து ஆட்டம், இவங்க தான் வந்து ஃபீமேல் ப்ரொட்டாகனிஸ்ட். இந்த என்டையர் புக் இஃப் ஹீ ஹேட் பின் வித் மீ வந்து இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இருக்கும். இவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்க எல்லாமே வந்து இவங்களோட நரேட்டிவ்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இவங்களோட கேரக்டர் அண்ட் ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த், அதை வந்து நான் டீட்டெயிலாக பரவ சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனியஸ் அப்படின்ற ஃபின். ஃபின்ன்றது வந்து இவங்களோட நிக் நேம், ஆட்டம் வந்து கூப்பிட்ற நேம். ஸோ ஃபீனியஸ் அண்ட் ஆட்டம் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸாக வந்திருப்பாங்க. இவங்களோட அம்மாங்க ரெண்டு பேருமே வந்து காலேஜ்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ அதனால இவங்களும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் டிஃப்ரெண்ட்ஸ் வந்து மந்த்ஸ் அந்த மாதிரி தான். இவங்க வந்து செப்டம்பர்னா இவங்க அக்டோபர் ஆர் சம்திங் அந்த மாதிரி தான் வந்து டிஃப்ரெண்ட்ஸே வந்து இருக்கும். ஸோ அவ்வளோ வந்து க்ளோஸாக வந்திருப்பாங்க. ரெண்டு பேருமே வந்து நெய்பர்ஸ் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து அன்டில் யூனோ அந்த டீன் ஹுட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக வந்துருப்பாங்க. சடனாக வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களோட வேர்ல்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ க்ளோக்குள்ளே இருக்க மாதிரி, ரெண்டு பேரோட வேர்ல்டுமே ரெண்டு பேருமே ஒரே வேர்ல்டுக்குள்ளே ஒரே ஸ்லோ க்ளோக்குள்ளே இருந்த மாதிரி வந்துருக்கும். சடனாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த டீன் ஹுட்குள்ளே போனோடனே அது ரெண்டுமே வந்து ஸ்பிளிட் ஆகி ரெண்டு பேரும் ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரி ஆயிடுவாங்க. லைக் ஃபீனியஸ் ஒரு வேர்ல்டு, ஆட்டம் ஒரு வேர்ல்டு, அந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகிடுவாங்க. ரெண்டு பேருமே பேசாமல் வந்து போயிடுவாங்க. இவங்க வந்து ஏன் பேசாமல் போனாங்க, இவங்க ரெண்டு பேரும் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த கனெக்ஷன் அந்த பாண்டிங் எந்த அளவுக்கு இருக்குது, இவங்க திருப்பி வந்து கனெக்ட் ஆவாங்களா, இந்த மாதிரி இருக்கிறதா வந்து இந்த ஸ்டோரி. டாக் அபவுட் தி டைட்டில், நான் ஏன் இந்த டைட்டில் வச்சேன் அப்படின்றதுக்கு வந்து வந்து போகலாம். அந்த புக்கோட ஃபர்ஸ்ட் சாப்டர், வெரி ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் நம்ம மேல் ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து இறந்து போகிற மாதிரி வந்து இருக்கும். லைக் நம்ம அதே வந்து சொன்ன மாதிரி ஃபின் அண்ட் ஆட்டம் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீனேஜ் அந்த டீன்ஹுட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஸ்னோ க்ளோக்குள்ளே வந்து இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களோட வேர்ல்ட் ரெண்டுமே வந்து செப்பரேட்டாக இருக்கும். இவங்களுக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இருப்பாங்க. ஃபின்க்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, இவங்களுக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதில் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த வெரி ஃபர்ஸ்ட் சாப்டரில் வந்து இவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்குள்ளே ஃபின் வந்து அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் சில்வி அப்படின்ற கேரக்டர் கூட போகிறப்போ ஒரு காரில் வந்து போகிறப்போ இறந்து போயிடுவாங்க. ஸோ இறந்து போயிட்டு இறந்து போகிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்மளோட ஃபீமேல் ப்ரொட்டாகனிஸ்ட் ஆட்டம் வந்து இஃப் ஹி ஹேட் பீன் வித் மீ ஹீ வுட் ஹேவ் பீன் லைக் வாட் அலைவ் ஆர் டிஃப்ரெண்ட் சம்திங் அந்த மாதிரி தான் வந்து எதுவும் இருக்கும். இஃப் என் கூட வந்து இருந்திருந்தானா வந்து உயிரோடு இருந்திருப்பான் ஒரு சம்திங் அந்த மாதிரி தான் வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ஃபின் வந்து இறந்து போகிற மாதிரி வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வர அப்கமிங் சாப்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு இந்த ஆட்டம்ன்ற கேரக்டர் வந்து அவங்களோட சைல்ட்ஹுட் ஃபின் கூட அந்த சைல்ட்ஹுட் டேஸ் தான் வந்திருக்கும். அதுவும் வந்து ரேண்டமாக இருக்கும். நம்ம ஜேர்னல்லாம் வந்து ரேண்டமாக வந்து எழுதுவோம்ல, லைக்
நிறைய பேர் வந்து அதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுவாங்க, பட் ரொம்ப நிறைய பேர் வந்து அதை சும்மா ரேண்டமா வந்து நம்ம ஸ்கிரிபிள் பண்ணுவோம். சடனா வந்து நம்ம என்ன கிரேவ் பண்றோம், நம்ம என்ன ஃபீல் பண்றோம், நம்மளோட ஹாபிஸ் வந்து எழுதுறது, புதுசா நம்ம என்ன இன்னைக்கு பண்ண, அந்த மாதிரிலாம் எழுதுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து ஃபுல்லுமே வந்து அது கட்டு இருக்கிற எல்லா சாப்டரும் இதுல வந்து மொத்தம் எல்லாமே வந்து குட்டி குட்டி சாப்டர்ஸா தான் வந்திருக்கும். ஒரு 80 சாப்டர்ஸ், ஒரு 2 பேஜ் 4 பேஜ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு சாப்டரும். ஸோ அதுக்கடுத்து இருக்க எல்லா சாப்டருமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஃபின் கூட பிறந்ததுல இருந்து அப்படி குட்டி குட்டி இன்சிடென்ட்ஸா வந்திருக்கும். அவங்க கூட வந்து போன சம்மர் என்ன பண்ணாங்க, அதுக்கு முந்தின வின்டர் என்ன பண்ணாங்க, ஏன் சாரி ஆட்டமுக்கு வந்து வின்டர் வந்து பிடிக்காது, பிடிக்காதப்போ ஃபின் எப்படி அவங்கள பாத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் ஏன் வந்து இத ஏதோ ஒரு கேர்ளோட ஜேர்னல் ரெட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்றது வந்து இதான் வந்து ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் வந்து இன்னொரு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா லைக் இது வந்து ஆப்வியஸா வந்து ஒரு கேர்ளோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இருக்கு. ஸோ பட் 90% வந்து இந்த கேர்ள் வந்து அவங்களோட ஹெட்குள்ள தான் வந்து ஐ மீன் மித்த கேரக்டர்ஸ் கூட கான்வர்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10% தான் வந்து இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ரிமைனிங் 90% வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட மண்டக்குள்ளே வந்து எல்லாத்தையும் வந்து யோசிச்சுட்டு ஓகே அவங்க யூனோ ஐசோலேட் பண்ணி அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஒரு வேர்ல்ட் கிரியேட் பண்ணி அந்த மாதிரி இருந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. எப்ப பார்த்தாலும் வந்து புக்ஸ் ரீட் பண்ணிட்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் ஓவர் திங்க் பண்றது அந்த மாதிரி இருக்கும். அடனும் அதை வந்து அவங்க அப்படி ஐசோலேட் பண்ணதுனால அப்படி இருந்தாங்களான்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ல வந்து இவங்க ஆட்டம்க்கு வந்து டிப்ரெஷன் இருக்கு அப்படின்றது வந்து லேட்டர் சாப்டர்ஸ்ல வந்து காட்டுவாங்க. யா ஸோ செகண்ட் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா சாரி செகண்ட்ல தேர்ட் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா புக்ஸ்லையுமே வந்து எல்லா நாவல்ஸ்லையுமே வந்து அந்த கேரக்டரோட டீப் சைடு யாருக்குமே தெரியாத சைடை வந்து ஒரு குட்டி நரேட்டிவ்ல ஒரு ஜென்ரல் நரேஷன்ல வந்து இருக்கும். லைக் ஒரு தேர்ட் பர்சன் நரேஷன்ல வந்து இருக்கும். அந்த கேரக்டரே வந்து அவங்களோட ஓன் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி மோஸ்ட் ஆஃப் த புக்ஸ்ல வந்து இருக்காது. ஸோ அது வந்து அவங்களோட அந்த டீப் சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்கணும்னா அவங்களோட ஜேர்னலில் தான் வந்து பார்க்கணும். நம்ம யார்கிட்டையுமே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, அதை அவங்களோட ஜேர்னல் அந்த மாதிரி திங்ஸில் தான் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துருக்கும். இந்த கேரக்டர் வந்து மேக்ஸிமம் வந்து வெளியே அவங்கள வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க முடியாம எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் ஃபுல்லாக அந்த மாதிரி வந்து அவங்களுக்குள்ளக்கே வந்து இதெல்லாம் வந்து கேட்குறப்போ இன்ட்ரோவர்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. பட் யா அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து எனக்கு வந்து அப்படிதான் வந்து ஃபீல் ஆச்சு. லைக் எப்படி வந்து இவங்க ஃபின்காக வந்து ஃபீல் பண்ணுறாங்க லேட்டர் லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் இந்த ஸ்டேஜில் இருக்கிறப்போ இந்த புக்கில் வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கிறப்போ வந்து ஷீ ரியலைசஸ் தட் ஷீ இஸ் கம்ப்ளீட்லி டோட்டலி மேன்லி இன் லவ் வித் ஃபின் அப்படின்றத வந்து ரியலைஸ் பண்ணாங்க. லைக் நாட் நவ் ஷீ ஆல்வேஸ் ஹஸ் பீன் இன் லவ் வித் ஹிம் பட் அவங்க வந்து அதை ரியலைஸ் பண்ணலை அப்படின்றத வந்து ரியலைஸ் இப்போ தான் பண்ணுறாங்கன்றதை வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் இவங்க வந்து பேசாமல் போனாங்க சடனாக அந்த டீன்ஹுட்டில் இருக்கப்போ ஏன் பேசாமல் போனாங்க, எப்படி ரீகனெக்ட் ஆகிறாங்க, எப்படி நம்ம சாரி நம்ம மேல் ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து இறந்து போகிறாங்க, ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த் இருக்கிறது தான் வந்து இந்த ஸ்டோரி. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் வந்து இன்னொரு பார்ட் வந்து இருக்கு. செகண்ட் பார்ட்டில் லைக் இது வந்து ஃபீமேல் ப்ரொட்டாகனிஸ்டோட POV-லேருந்து இருக்கா. ஸோ அந்த இன்னொரு புக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபின்னோட POV-ல வந்து இருக்கும். ஒரு ரிவ்யூ நம்ம புக்கில் ஐ மீன் யூடியூப்ல வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நான் நிறைய ரிவ்யூஸ் இந்த புக் பற்றி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தேன். லைக் நான் ஃபீல் பண்ற மாதிரி மித்த எல்லாரும் ஃபீல் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலி நாட் மேபி போரிங்கா இருக்குன்னு ஃபீல் பண்ணது வந்து ஒண்ணு. ஓகே அது என்ன சொல்றேன், ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல் ப்ரொட்டாகனிஸ்டோட POV-லேருந்து இருக்கிற புக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. வைல் கம்பேரிங் டு திஸ் தேட் ஒன் வாஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. பட் நான் இன்னும் அந்த புக் ரீட் பண்ணல. பட் ஸ்டில் ஐ குட் ஃபீல் தட் ஐ வுட் லவ் தேட் ஒன் பெட்டர் தேன் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன் தெரில இதில் வந்து ஃபுல்லுமே வந்து இவங்க எதையுமே மித்தவங்க ஃபீலிங்ஸ்க்கு வந்து கன்சர்ன் நம்ம லைக் நான் ஆட்டமோட கேரக்டர் மாதிரியே ஸ்டார்டிங்லேருந்து இதுதான் சொல்லியிருக்கேன். ஆட்டமோட கேரக்டர் வந்து மேபி நம்ம எல்லாருமே டீன்ஹுட்ல அப்படிதான் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன், தெரில.
மித்தவங்களை பத்தி ரொம்ப கன்சர்ன் இல்லாம, கன்சர்ன்ன்றது இல்லாம அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க இல்லாம, டோட்டலா இவ்வளோ இவ்வளோ பத்தியே வந்து ஓவர் திங்க் பண்ணி ஓவர் திங்க் பண்ணி அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அது ஒரு பாயிண்ட்ல வந்து போரிங்கா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இது வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த புக் வந்து போரிங் வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு ரீசன் இதான் வந்து எனக்கு தோணுது. ஏன் ஃபின்னோட பிஓவில இருக்கிற புக் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்றது வந்து எனக்கு மேபி இதனாலதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா ஃபின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு காம், கைண்ட், ஹேண்ட்ஸம், அந்த மாதிரி லைக் ஒரு கோல்டன் ரெட்ரைவர் டைப், ரொம்பவே வந்து சாஃப்டான கேரக்டரு, யாருக்கிட்டேக்குமே வந்து மூஞ்சி காட்ட மாட்டாங்க, ரொம்ப சாஃப்டா கைண்டா எல்லாருக்கிட்டே வந்து பேசுவோம். அண்டில் சம்மன் அன்லெஸ் ஆர் சம்மன் அன்லெஸ் ஆர் அன்டில் சம்மன் டச்சஸ் ஆட்டம், ஆட்டமுக்கு வந்து எந்த இதுவும் இல்லாத எந்த பிரச்சனையும் இல்லாத வரைக்கும் வந்து கைண்டா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஆட்டமுக்கு வந்து யாராச்சும் வந்து ஏதாச்சும் வம்பு பண்ணாங்க, ஆட்டம் ஆறு யாராவது வந்து அவங்க ஸ்கூல்ல வந்து கிண்டல் பண்ணாங்கன்னா போய் அவங்களை வந்து அடிக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே வந்து டோட்டலா வந்து ஒரு மான்ஸ்டர் மாதிரி சேஞ்ச் ஆகிறது, அந்த மாதிரிலாம் வந்து ஃபின் வந்து இருப்பாங்க. பட் ஹானஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நார்மல், சாரி ஹானஸ்ட், நார்மலா வந்து நம்ம ஃபின் கேரக்டர் வந்து ரொம்பவே வந்து ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் அந்த மாதிரி கேரக்டர் தான் ஃபின். பட் ஃபின் லேட்டர் இந்த இதுல வந்து அவங்க நான் ஸ்பாய்லர் எதுவுமே வந்து கொடுக்கல, இவங்க ரெண்டு பேரும் திருப்பி ரீகனெக்ட் ஆகிறதுல வந்து அதில் வந்து புரியும் ஸ்வின் வந்து எவ்வளோ ஒரு கோல்டன் ரெட்ரைவர். ஏன்னா இந்த புக்கில் வந்து எல்லாமே வந்து நம்ம ஃபீமேல் பிஓவில தான் இருக்கும், இந்த நம்ம ஆட்டமோட பிஓவில தான் இருக்கும். ஸோ ஆட்டம் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஸ்வின் கூட இருந்த அந்த ஒவ்வொரு டைம் பீரியடில், போன சம்மர் என்ன பண்ண, அதுக்கு முந்தின வின்டர் வந்து என்ன பண்ண, ஏன் இந்த ஃபீமேல் கேரக்டருக்கு வந்து வின்டர் வந்து பிடிக்கல, அந்த வின்டர் உங்களுக்கு பிடிக்காதப்போ ஆர் சம்மர்ல ஆர் ரெய்னி சீசன்ல வந்து ஃபின் கூட இவங்க என்ன மாதிரிலாம் மெமரிஸ் வந்து கிரியேட் பண்ணாங்க, ஃபால்லலாம் வந்து இவங்க என்ன மாதிரி அவங்க கூட வந்து மெமரிஸ் கிரியேட் பண்ணாங்க. லைக் ஃபாலில் வந்து நிறையா லீவ்ஸாக வந்துருக்குமா, ஸோ அந்த லீவ்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரே பிளேஸில் டம்ப் பண்ணி அதை அது மேலே வந்து குதிக்கிறது, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய மெமரிஸ் வந்து இவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு சாப்டர்லேயும் வந்து இது பண்ணி லாஸ்ட் எண்டில் வந்து இவங்க அப்படியே ஒவ்வொரு மொமெண்ட்ஸே வந்து இவங்க ஏதோ ஒரு ஜேர்னலில் வந்து எழுதிட்டே வரும்போது லாஸ்ட் ஒரு பாயிண்ட்ல வந்து ஓகே அப்படின்னு வந்து இவங்க ரியலைஸ் பண்ணி லாஸ்ட் இவங்க எப்படி சேர்றாங்க, எப்படி வந்து இவங்க பேசாம போனாங்க, லாஸ்ட் எப்படி ட்ராஜிக்கா வந்து இறந்து போறாங்க அப்படின்றதான் வந்து இருக்கும். ஸோ சேட் என்டிங், அந்த மாதிரி சேட் என்டிங், சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் டு லவர்ஸ், அதுக்கப்புறம் கிரம்பி பாய் ஃப்ரெண்ட் எல்லாமே வந்து இந்த மாதிரி யூனோ நம்ம கோல்டன் ரெட்ரைவர் டைப் அந்த மாதிரி பாய்ஸ் பிடிக்கும் அப்படின்னா வந்து யூ ஷுட் கோ ஃபார் திஸ் புக் அப்படின்னு சொல்லிக்கிறேன். சரி, இதுதான் வந்து இந்த புக், இதுதான் வந்து இந்த புக்குக்கு வந்து இந்த டைட்டிலும் வந்து வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிவேதா நந்தினி ஷைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம்.